Hi students, this is Alex here. In the problem, we use the graphical method to solve the equation. Now, first equation is x plus y equal to 5. This is x and y. That is, x is 0. y is 5. Y is 0 meaning x value 5 அப்படினு வரும். அப்ப நமக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஒன்னு 0,5 இன்னொன்னு 5,0. இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து 2x minus y equal to 4. இப்ப இதுலயும் நம்ம x and y அப்படின்னு எடுத்துக்கணும். x 0 அப்படின்னு போட்டா இது மைனஸ் y equal to 4 னா y வந்து மைனஸ் 4 ஆயிடும். அதே மாதிரி y is 0 அப்படினு போட்டா 2x equal to 4 அப்ப x is equal to 2 அப்படினு வரும். சோ இத வந்து நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது x, y அப்படினு எடுக்கும். சோ 0, minus 4 இன்னொரு பாயிண்ட் வந்து 2, 0. சோ இப்ப இந்த ரெண்டு லைனையும் நம்ம பிளாட் பண்ண போறோம். சோ மேக்ஸிமம் வேல்யூவே வந்து பாத்தீங்கன்னா 5 இருக்கு, நெகட்டிவ்ல minus 4 இருக்கு. அப்ப நம்ம ஸ்கேல் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம். சோ இப்ப இதுல வந்து நம்ம x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் எடுத்தாச்சு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல x x dash y y dash போட்டாச்சு. அண்ட் வேல்யூஸ் வந்து 0 1 2 3 4 அப்படினு சொல்லி x ஆக்சிஸ்லயும் அதே மாதிரி y ஆக்சிஸ்லயும் மார்க் பண்ணியாச்சு. இது நம்ம ஸ்கேல் அப்படினு சொல்லி இங்க எழுதுறோம். சோ ஸ்கேல் பாத்தீங்கன்னா x ஆக்சிஸ்ல 1 cm வந்து 1 யூனிட் அண்ட் y ஆக்சிஸ்ல 1 cm equal to 1 யூனிட் அப்படி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பாயிண்ட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் லைனோட பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 0, 5, 5, 0. 0, 5 அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும். 5,0 அப்படின்றது இந்த இடத்துல வரும். ஸோ இதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக நம்ம ஜாயின் பண்ணணும், பட் ரெண்டு சைடும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணி ரெண்டு சைடும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த பாயிண்ட்ஸையும் நம்ம இங்கே எழுதுறது பெட்டர். ஸோ இது வந்து 5,0, இது 0,5. அது மட்டும் இல்லை, இந்த லைனோட ஈக்குவேஷனை அந்த லைன் பக்கத்திலே எழுதணும். ஸோ இதோட லைன் ஈக்குவேஷன் நமக்கு கொஸ்டினில் பார்த்தீங்களா x plus y is equal to 5 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல x plus y equal to 5 அப்படின்னு போடணும். இப்போ இதே மாதிரி இன்னொரு லைன் இருக்கு, 0, -4 இருக்கு அண்ட் 2,0. ஸோ 0, -4 அப்படின்னா x-ல 0, y-ல -4 இந்த இடத்துல வரும். ஸோ வந்து 0, -4. 2,0 அப்படின்னா இந்த இடத்துல வரும், 2,0. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அண்டு ரெண்டு சைடும் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த லைன் வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகிற மாதிரி போடணும். அப்போ தான் நம்ம சொல்யூஷன் கரெக்டாக கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆரோ மார்க் போட்டுட்டு இந்த லைனோட ஈக்குவேஷனை இந்த லைன் பக்கத்தில் நம்ம எழுதிடலாம். ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2x-y = 4. ஸோ இங்கே வந்து 2x-y = 4. இப்போ இந்த ரெண்டு லைனும் மீட் ஆகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது எக்ஸோட வேல்யூ வந்து 3 அண்ட் ஒய்யோட வேல்யூ 2. ஸோ 3,2 இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். ஸோ இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் வந்து 3,2. அதை இங்கே நம்ம சொல்லணும். ஸோ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இந்த 3,2 இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சொல்யூஷன். அதனால் அவங்க சால்வ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களே, தேர்ஃபோர் x இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் y ஈக்குவல் டு 2. ஸோ இதை மாதிரி நம்ம கிராஃபை பிளாட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அதாவது இந்த ஈக்குவேஷனையும் நம்ம லைனையும் கிராஃபில் பிளாட் பண்ணி அது மீட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அதுதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து கிராஃபிக்கல் மெத்தட்.